வெல்கம் டு மெல்லன் மெர்லின் டைரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு vlog வீடியோ தான். அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து வீட்டுக்கு வராங்க. ஸோ அதை வந்து ஒரு ஸ்மால் கெட் டுகெதராக வந்து வீடியோவில் ஷூட் பண்ணியிருப்போம். எங்கே வச்சு இதை ஷூட் பண்ணியிருக்கோம்னா, தோட்டத்தில் வச்சு தான் அவங்க வந்து செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. அதில் வந்து ஒரு அங்கிளுக்கு பர்த்டேவும் இருக்குது. ஸோ அதனால் கேக்லாம் கட் பண்ணி கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங்கே எல்லா திங்ஸையும் தோட்டத்தில் கொண்டு வைக்கணும்னு சொல்லிட்டு குட்டி யானையில் எல்லா திங்ஸையும் ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க எங்கள் வீட்டிலேருந்து. தண்ணி கேன், அதுக்கப்புறமா சாப்பாடு பண்ணுறதுக்கு தேவையான எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. சேம் டே ஜெகனங்களுக்கு பர்த்டே அப்படிங்கிறதுனால கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். மயிலாடி வரைக்கும் போயிட்டு நானும் அக்காவும் பைக்கில் போய் வாங்க போயிருந்தோம் கேக் வாங்க. ஸோ கடை வந்துடுச்சு. இதுதான் நம்மளோட கேக்கு. 3 kg பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வாங்கியிருந்தோம். அழகாக டெக்கரேட் பண்ணி செரிலாம் வச்சுருந்தாங்க. கேக் வாங்கிட்டு நம்ம டைரெக்டாகவே வந்து தோட்டத்துக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து ரன்சிங் அங்கிளும் சுதா ஆண்டி எங்கள் கூட வந்திருந்தாங்க. இவ்வளோ பேர் தான் ஃபஸ்ட் வந்திருந்தோம். எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அப்படியே கேட்ரிங் குள்ள ஷெஃப் வந்திருந்தாங்க. அப்படியே நம்ம சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். மலைலாம் சூப்பராக இருந்துச்சு பார்க்க, செம்மையாக இருந்துச்சு. வீவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இவங்க தான் அவங்களோட மிஸ் ஆர்டிக்கல் அஷீபா அண்ட் அவங்களோட தங்கச்சி. இதுதான் ஸ்கூபி அண்ட் நம்ம சுதா ஆண்டி. இவங்க லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா எங்கே எங்கே போனா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அவள் எங்கேயும் போகல, இங்கே தான் இருக்கா. ஸோ அதனால தான் காமிச்சிருந்தேன். கொஞ்சம் பேர் தான் இருந்தோம். ஸோ அதனால் நாங்கள் வந்து டைம் பாஸ் ஆகலன்னு கோகோ ஃப்ரூட் பறிக்க போயிருந்தோம். அங்கே போய் பார்த்தா 2-3 செடியில் தான் இருந்துச்சு. அதை பறிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வழியாக எப்படியோ கொக்கோ ஃப்ரூட்டை ரெண்டு பேருமே சேர்ந்து பறிச்சிட்டாங்க. குட்டீஸ் ரெண்டு பேர் வந்து டோரா புஜி ஃபேன்ஸாக இருப்பாங்க போல. பண்ற அலப்பறைகள் எல்லாம் பாருங்க. சாக்லேட் பறிச்சுட்டு நாங்கள் இப்போ கிளம்பியாச்சு. நாங்கள் என்ன இப்போ அங்கே என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம். இருக்காது ஆம்பளை பை மாதிரி. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க செடி பேர் தான் வந்து நன்னாரி. இதோட வேறு தான் வந்து நம்ம நன்னாரி சர்பத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த ஃப்ளேவருக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து இன்னொரு யூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து வாய் புண்ணுக்கு வந்து இது ரொம்ப நல்லது. இதை வந்து கோகனட்டோட அந்த இது தேங்காய் பால் இருக்குல்ல, அது கூட வந்து மிக்ஸ் பண்ணி பாயில் பண்ணி அதை வந்து வாய் புண்ணுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம மறுபடியும் வந்து நாங்கள் அந்த லொக்கேஷனுக்கே வந்துட்டோம். குக் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய லொக்கேஷனுக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரே இடத்துல கேதர் ஆகியிருந்தாங்க. நம்ம சுதா ஆண்டி வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அப்படியே பைனாப்பிளோட தோலை சீவிட்டு அவங்க அது ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டுருந்தோன்னா, நம்ம பறிச்சிட்டு வந்த கொக்கோ ஃப்ரூட்டை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறதுக்காக கட் பண்ணி அதை வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸ்கூபி வந்து அது என்ன அப்படின்னு சொல்லி ஸ்மெல் பண்ணிட்டு இருந்து எல்லாரும் வந்து அந்த கொக்கோ ஃப்ரூட்டை வந்து டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே மும்மரமா பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இருந்து பழைய கதைகள் எல்லாம் பேசிட்டு அப்படியே வந்து எல்லா வேலையும் சேர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் அப்படியே வந்து நிறைய ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. எல்லாம் ஷேர் பண்ணி ஒன்று ஒன்றா சாப்பிட்ருந்தோம். குட்டீஸ் நிறைய பேர் இருந்தாங்க. செம்ம ஃபன்னாக போச்சு. இங்கே விமன் மட்டும் இல்லை, மென்னுமே வந்து நிறைய ஒர்க் பண்ணாங்க. செம்மையாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு நிறைய வேலைங்களெல்லாம் அவங்களே ஷேர் பண்ணி எந்த ஒரு நான் பண்ணுறேன் நீ பண்ணுறேன் அப்படின்னு எதுவுமே இல்லாமல் எல்லாருமே ஈக்குவலாக பண்ணாங்க நிறைய ஒர்க்ஸு. இதான் நம்மளோட ஷெஃப். இவர் தான் வந்து ஆல்ரெடி பாயசம் குக் பண்ணி வச்சுட்டாரு. அதாவது தீ எரிஞ்சிட்டு இருந்தது தான் காமிச்சிருந்தோம். ஸோ இதில் யாரும் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டுருந்தோம். டைம் வந்து 11 ஆச்சு. ஸோ இந்த டைமில் வந்து எல்லாருக்குமே ஒரே இடத்துல உட்காந்து போர் அடிச்சிச்சு. எல்லோரும் வெளியே சுற்ற போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது எங்களுக்காக சர்பத் போட்டு கொடுத்தாங்க, எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி. பிஸ்கெட் கூட அதையும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு
டைம் ஆக ஆக தான் ஒரு ஒருத்தவங்களாம் வந்துட்டு இருந்தாங்க, ஒரு ஒரு ஃபேமிலி ஃபேமிலியாக வந்துட்டு இருந்தாங்க. ஸ்கூபி தான் ஹீரோவா இருக்கான் பாருங்க, சுத்தி சுத்தி எவ்வளவு பேர் நிக்காங்கன்னு. ஸ்கூபி பாம்போல அழுது பாவமா இருக்கு. எல்லாருமே கொஞ்சம் அழுகலையே. அப்போ சொன்ன மாதிரி எல்லாருக்குமே போர் அடிக்குது, எங்கேயாவது கூப்பிட்டு போங்க அப்படின்னும் போது மலையை பார்த்து எவ்வளோ தூரம் நம்மளால் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னு சொன்னோம். எல்லாம் கிட்ஸ்னால கொஞ்சம் தூரம் தான் போக முடிஞ்சுது. அதனால பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அணைக்கு போனோம். மலையிலேருந்து தண்ணி வரக்கூடிய ஒரு அணை, அது பக்கத்தில் வர போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். எல்லோரும் ரெண்டு பேரண்ட் வந்திருந்தாங்க கூட, வேறு எல்லாமே கிட்ஸ் தான். சில கிட்ஸ் வந்து நடக்க முடியாது, எங்களால் தூரம் நடக்க முடியாது, முள்ளுக்கு பயந்து அப்படி போயிட்டவங்களாம் அவங்க பேரண்ட் கூட இருந்தாங்க. பட் நிறைய கிட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணி ஃபன்னாக வந்துட்டு இருந்தாங்க. இங்கேருந்து பார்க்கவே வந்து மலை வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ வந்து எப்படா அந்த சைட்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தோம். கிட்ஸ் நிறைய கூட்டிகிட்டு போனனால வந்து முள்ளுக்கு ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க எல்லாருமே. ஸோ வந்து ரொம்ப பார்த்து பார்த்தா கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க அந்த ரெண்டு பேரண்ட்டுமே. இடையில வந்து ஒரு மரம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் சரிஞ்சு விழுந்துருந்து போல், அதை தான் எல்லோரும் தாண்ட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. தாண்டிகிட்டே இருந்தோம். டவுட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் வந்து ஒரு மலைக்கு கீழே இருக்குது அண்ட் வயலும் பக்கத்தில் இருக்குது. மலைக்கு கீழே இருந்தால் அது பேர் வந்து முல்லைன்னு சொல்லுவாங்க, வயல் பக்கத்தில் இருந்தால் மருதம்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஊர் வந்து முல்லையா மருதமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சுனா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் முல்லையா மருதமா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து டேம் பக்கத்தில் வந்து சேர்ந்துட்டோம். இது வந்து ஒரு குட்டி பாண்ட் மாதிரி தான் இருக்கும், ஆனால் வந்து ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தண்ணி மழை டைம் வந்து ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும். இங்கே வந்து கிட்ஸ் எல்லாம் வந்து நல்லா விளாண்டுட்டு இருந்தாங்க. பக்கத்தில் மண்ணெல்லாம் இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்து குட்டி குட்டி இந்த மண்ணெல்லாம் கூட்டி வச்சு விளையாடுவாங்களா, குட்டியாக இருக்கும் வந்து அதெல்லாம் வச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க. பனம்பழம் வந்து கீழே நிறைய உதிர்ந்து இருந்துச்சு, அதெல்லாம் தூக்கி போட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. புது இடங்கிறதுனால எல்லாருமே நல்லா சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். எல்லோரும் வந்து எவ்வளோ ஃபோட்டோஸ் எடுக்க முடியுமோ அவங்க ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம்.
ஆங்கில பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா. இப்போ கேக் கட் பண்ணி முடிச்சாச்சு, கரெக்டாக பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதனால் எல்லோரும் சாப்பிட உட்காந்தாச்சு. எல்லாருக்கும் பிளேட்டில் சர்வ் பண்ணி எல்லோரும் அங்கங்கே உட்காந்துருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து உட்காந்துருந்தாங்க. சின்ன குழந்தைங்க எல்லாருமே ரவுண்டாக உட்காந்து அழகாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இவங்க ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறதுனால எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாங்க. பிரியாணி நல்லா இருந்துச்சு உண்மையாகவே. நாங்கள் எல்லாருமே பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனால் ஸ்கூபி வந்து ஸ்கூபிக்கு சிக்கன் ஒத்துக்காதனால அதுக்கு வந்து எக்கு வச்சு ரைஸ் வச்சுருந்தாங்க. அது ரொம்ப பாவமாக பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ பாசமாக சாப்பாடு தராங்கன்னு பாருங்கள். பிரியாணி ரொம்ப பாசக்காரங்களாக இருக்காங்க எல்லோரும். யாருமே எந்த குறையும் இல்லாமல் எல்லோரும் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி ஹாப்பியாக இருந்தாங்க. வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் பேராக போயிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் சரி ஓகேன்னு எல்லாத்தையும் குட்டி யானையில் எடுத்து வச்சுட்டு நாங்கள் ஆற்றுல குளிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு இருந்தோம். ஸோ அதனால் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். கேடி பாருங்கள் மார்னிங்லேருந்து இல்லை, அது மார்னிங் வீட்டில் தான் இருந்துச்சு. தனியாக இருந்தனால செம கோவமாக இருந்துச்சு. அதான் மத்தியானமாக போய் கூட்டிகிட்டு வந்துட்டேன் அதை. ஆமாம், நாங்கள் எல்லோரும் குளிக்க போகிறோம், குளிக்க போகிறோம். ஆமாம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் எல்லோரும் குளிக்க போகிறாங்க, நாங்களும் குளிக்க போகிறோம். பாதி ஃபேமிலி ஃபஸ்ட்டே குளிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் இவ்வளோ பேர் தான் இருந்தோம் லாஸ்ட்டாக ரெண்டு ஃபேமிலி. ஸோ நாங்கள் எல்லோருமே அப்புறம் நல்லா என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு ரிவரில் கேடியையும் ஸ்கூபியையும் குளிப்பாட்டி கூட்டிகிட்டு போனோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நல்லா என்ஜாய் பண்ணோம், அங்கே உள்ள எல்லா இடமும் நல்லா சுற்றி பார்த்தோம். எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசி ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ரிவர்லலாம் குளிச்சுட்டு வந்தாச்சு. நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மெல்லின் அண்ட் மெல்லின் டைரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். பாய்.